ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒன்லிமா. என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இயல் ஒன்னு எண்கள் பாடத்தின் பயிற்சி 1.3 பார்க்க போறோம்மா. இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப முக்கியமான, ஹையர் ஸ்டடீஸ்க்கு எல்லாமே ரொம்ப பயன்படக்கூடிய பிட்மாஸ் அப்படின்ற ஒரு ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் பத்தின நிமோனிக் டிவைஸ் பத்தி நீங்க பார்க்க போறோம்மா. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, பயிற்சியை ஃபுல்லா கத்துக்கோங்க. ஞாபகம் படுத்துறதுக்கான ஒரு கருவியா இதை நம்ம வச்சுக்கலாமா, நிமோனிக் டிவைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சில ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன், இப்ப நம்ம இது ஒவ்வொரு வார்த்தைகளா சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா இந்த முதல் எழுத்தை மட்டும் எடுத்து அந்த வார்த்தையா உன்னை உருவாக்கி அதை நாம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா நம்மளால மனசுல பதிய வச்சுக்க முடியும். தங்க இதை கொஞ்சம் இங்கிலீஷ்லயே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பிட்மாஸ்ன்றது உலக அளவுல பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை. இது போக போக ஹையர் ஸ்டடீஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்களேன், பீன்றது பிராக்கெட்ஸ்ன்றத குறிக்கும், அதாவது அடைப்பு குறி. நான் என்னென்ன அடைப்பு குறிகள் சொன்னேன், இந்த மாதிரி கன அடைப்பு குறிகள், சதுர அடைப்பு குறிகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அடைப்பு குறிகள் தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது ஐன்றது இண்டீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டீசஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இங்க அடுக்குல எழுதுவோம் பாருங்க, அந்த மாதிரி எழுதக்கூடிய அடுக்கு வரிசைகளை பாக்குறதுக்கு பேர் தான் இண்டீசஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது டிவிஷன். டிவிஷன்னா டி ஃபார் டிவிஷன், வகுத்தல், வகுத்தல் செய்யறதுக்கு தான் டிவிஷன் சொல்லுவோம். எம் ஃபார் மல்டிபிளிகேஷன், அதாவது பெருக்கல் செய்யறது. ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பிட்மாஸோட விரிவாக்கம். ஏன் சரி இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, ஒரு கணக்குல இந்த எல்லா செயல்பாடுகளும் கலந்து வந்திருந்ததுன்னா, இப்போ சின்ன கிளாஸ்ன்றதுனால கொஞ்சமா கொடுத்துருப்பாங்கம்மா, பெரிய கிளாஸ் போக போக உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சேர்ந்து வரும். அப்ப இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஆர்டர் படி, அதாவது லெஃப்ட் டு ரைட், அதாவது இடது பக்கத்துல இருந்து வலது புறமாக, இந்த ஆர்டர்ல தான் நீ அந்த கணக்குக்கு விடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1:10 கணக்கு பார்ப்போமா, சுருக்குக சொல்லியிருக்காங்க. 20 கூட்டல் சதுர அடைப்பு குறி கொடுத்துறாங்க, 8 × 2 பிளஸ் அப்புறம் கன அடைப்பு குறி, உள்ளுக்குள்ளார ஒரு அடைப்பு குறி கொடுத்து 6 × 3 போட்டு மைனஸ் 10 / 5 இதுவும் அடைப்பு குறிக்குள்ள கொடுத்து ஒரு கன அடைப்பு குறி, சதுர அடைப்பு குறின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. இப்ப இந்த கணக்குல நாம என்ன செய்ய போறோம்னா, நல்லா கவனிங்கம்மா, எல்லா வகையான கணித குறியீடுகளும் இதுல வந்துருச்சு. அப்ப நாம இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்னா, பிட்மாஸ் விதிய பயன்படுத்தணும். ஓகேவா? இத நீங்களா செய்யணும்டாமா, கணக்குல கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, இந்த மாதிரி எல்லா செயல்பாடும் கலந்து வரும்போது கண்டிப்பா பிட்மாஸை யூஸ் பண்ணுன்றது நமக்கு தெரியணும். பிட்மாஸ் படி முதல்ல என்ன செய்யணும், பிராக்கெட்ஸ் இல்லையா? சோ பிராக்கெட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, என்ன வகையான பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு அடைப்பு குறி இருக்கு, அப்புறம் இந்த அடைப்பு குறி இருக்கு, இந்த அடைப்பு குறி, 3 அடைப்பு குறி இருக்கு. அப்ப பிராக்கெட்டை முதல்ல இந்த அடைப்பு குறி, அப்புறம் இந்த அடைப்பு குறி, அப்புறமா இந்த அடைப்பு குறி. ஓகேவா? முதல்ல இந்த 3 அடைப்பு குறிகளையும் முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ளார என்னென்ன செயல்பாடு, ஏதாவது 2 செயல்பாடு வந்ததுன்னா அப்ப நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். முதல்ல இப்ப கணக்குக்குள்ள போவோம் சரிம்மா. இப்போ நான் இவ்வளவு பெரிய சம் இருக்கு இல்லையா, இதுல நானே இப்போ நான் முதல்ல செய்ய போறது எதுன்னு சொன்னா, அடைப்பு குறி உள்ளார இருக்க அடைப்பு குறிகளா இருக்கக்கூடிய இந்த 2 அடைப்பு குறிகளையும் தான் முதல்ல நான் செய்ய போறேன். அப்ப கவனிங்க, அப்ப மிச்ச நம்பர் எல்லாம் விட்டுட்டு அதை மட்டும் எழுதலாமா அப்படின்னு சொன்னா, அதை மட்டும் எல்லாம் எழுதக்கூடாதுமா. இப்போ மிச்ச நம்பர் இல்லாமோ அப்படியே நான் எழுதணும். 20 கூட்டல் 8 × 2 பிளஸ் இந்த கன அடைப்பு குறியும் போடணும் அப்படியே போட்டு. இப்போ பிராக்கெட்டுக்குள்ளார என்ன செயல்பாடுமா இருக்கு, 6 ஐயும் 3 ஐயும் பெருக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு பெருக்கல் குறி 6 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பெருக்கணும்னா என்ன வரும், 6 3 18. ஓகேவா? இப்ப நானு இந்த பிராக்கெட்டை போடணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டா, வேண்டாமா. ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, இதுக்குள்ளார ஒரு செயல்பாடு சொல்லி இருக்கும் போதுதான் இந்த அடைப்பு குறி ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அந்த செயல்பாட நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த அடைப்பு குறிய நீங்க போட வேண்டாம். அடுத்து என்ன செய்யற, அதே மாதிரி இந்த மைனஸ் குறிய அப்படியே போடணும். மைனஸ் இந்த 10 5 வகுக்கணும். ஓகேவா? 10 5 வகுத்தோம்னா என்ன விடை வரும் பாருங்க, 1 5 2 5 10 அப்போ 2 வருது. அப்போ 2 போட்டு இந்த கன அடைப்பு குறிய போட்டுறேன். அதுக்கப்புறமே இந்த ஏற்கனவே இங்க சதுர அடைப்பு குறி ஓபன் ஆயிருக்கு இல்லையா, அதனால அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப புரியுது அந்த ஸ்டெப்பு. அடுத்து என்ன செய்யணும் பாருங்க, இந்த 20 அப்படியே போடணும், கூட்டல் மிச்சம் எந்த செயல்பாடு செய்யறோமோ அதை மட்டும்தான் மாத்தணும், மிச்சதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். 8 × 2 கூட்டல்
இப்ப இந்த செயல்பாடுதான் நான் செய்யணும் இல்லையா, முதல்ல உள்ளார இருக்க பிராக்கெட்டை முடிச்சுட்டு இப்ப கன அடைப்பு குறிக்கு வந்துடுறேன். பதினெட்டுல ரெண்ட கழிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன வரும், பதினாறு. இப்போ நான் எதை போடணும், இந்த பிராக்கெட் குறிய போடணுமானா இந்த கன அடைப்பு குறி போட வேண்டாம், அதுக்கு பதிலா இந்த சதுர பிராக்கெட்டை மட்டும் போடணும். ஓகேவா, அடுத்த என்ன செய்யணும் திருப்பி கவனிங்க. இப்போ இருபது பிளஸ் இந்த இடத்துல பாருங்கம்மா, இங்க பெருக்கல் குறி கொடுத்துருக்காங்க, இங்க கூட்டல் குறி கொடுத்துருக்காங்க. ஒரு அடைப்பு குறிக்குள்ளார ரெண்டு செயல்பாடு வந்திருக்கு. ஒரு செயல்பாடு வந்தப்போ நம்மளா செஞ்சிட்டோம், ரெண்டு செயல்பாடு வந்திருக்கனா கண்டிப்பா நாம யார ஹெல்ப்புக்கு வச்சுக்கணும், பிக் மாஸ் வச்சுக்கணும். இங்க பெருக்கல் இருக்கு, அப்போ மல்டிபிளிகேஷனுக்கு நேரா இந்த இடத்துல பெருக்கல் குறிய போட்டுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டல் குறி. அப்ப அடிஷனுக்கு நேரா கூட்டல் குறிய போட்டுக்கோங்க. இப்போ நீங்க தெளிவாயிரலாம், எதை செஞ்சுட்டு எதை செய்யணும்னு தெரிஞ்சிடும் நமக்கு. பெருக்கல் செயல்பாடை முதல்ல செஞ்சுட்டு தான் அடுத்து கூட்டல் செயல்பாடை செய்யணும் நம்ம. அப்ப நம்ம பெருக்கல் செயல்பாடுனா எது, எட்டையும் ரெண்டையும் பெருக்குற விஷயம். அப்ப எட்டையும் ரெண்டையும் பெருக்கினேன்னா எனக்கு பதினாறு, அது கூட இப்ப கூட்டல் பதினாறு எழுதிக்கணும். இப்ப நான் இந்த இடத்துல பிராக்கெட் குறி போடணுமானா கண்டிப்பா நான் பிராக்கெட் போட்டாகணும், ஏன்னா செயல்பாடு இன்னும் முடியல. ஓகேவா, அப்போ இந்த பிராக்கெட் குறி போட்டோன்னா சிங்கிள் நம்பரா ஆன்சர் வர வரைக்கும் அதை நம்ம போட்டுட்டே தான் இருக்கணும் இந்த பிராக்கெட்டை. இப்ப என்ன செய்யற, அடுத்தது இந்த இருபது பிளஸ் இப்ப பாருங்க, பதினாறு பதினாறு கூட்டினேன்னா எனக்கு என்ன வருது, முப்பத்தி இரண்டு. ஓகேவா, இருபதையும் முப்பத்தி இரண்டையும் லாஸ்ட்ல கூட்ட போறேன். இப்போ திருப்பி பாத்தீங்களா, இப்ப இது ரெண்டையும் கூட்டி முப்பத்தி ரெண்டுன்னு ஆன்சர் வந்தோன்னா நான் இந்த பிராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, இப்போ இரு ஈக்குவல் டு இப்போ இருபதையும் முப்பத்தி இரண்டையும் கூட்டணும்னா ஐம்பத்தி இரண்டு. ஓகேம்மா, இதுதான் இந்த கணக்கினுடைய விடை. இப்ப எப்படி போட்டோம் தெரியுதா, அப்போ நாம இந்த பிக்மாஸ் ரூல பயன்படுத்தணும்னா நாம ஒரு குழப்பம் இல்லாம இந்த கணக்கை போட முடியும். இப்போ அடுத்த ஒரு கணக்கு பாருங்க, ஒன்பது பிளஸ் ஐந்து பெருக்கல் ரெண்டை பிக்மாஸை பயன்படுத்தி தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்பது கூட்டல் ஐந்து பெருக்கல் ரெண்டு அப்படின்னு இருக்கு. அப்ப என்னென்ன செயல்பாடு இருக்கு, கூட்டல் செயல்பாடு இருக்கு, பெருக்கல் செயல்பாடு இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும், இந்த பிக்மாஸ்ன்றதை எழுதிக்கிட்டு அதுல எந்த செயல்பாடு எந்த இடத்துல வரணும்ன்றத எழுதிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப கூட்டல் இருக்கா, அப்ப ஏக்கு கீழே கூட்டல் போட்டுக்கோங்க. பெருக்கல் இருக்கா, அப்ப எம்முக்கு கீழே பெருக்கல் போட்டுக்கோங்க. இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் நோக்கி தான் செயல்கள் செய்யணும். அப்ப முதல்ல எதை செய்யணும், நான் பெருக்கல் செயல செஞ்சுட்டு அப்புறம் தான் கூட்டல் செய்யணும். இந்த ஒன்பது கூட்டலை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன செய்யுங்க, இந்த ஐந்தையும் இரண்டையும் முதல்ல பெருக்கிடுறோம். ஐந்து ரெண்டு பத்து, அப்போ ஒன்பது பிளஸ் பத்துனா பத்தொன்பது வருது. இதுதான் இதனுடைய விடை. ஓகேம்மா, இப்போ பயிற்சி ஒன்னு புள்ளி மூணுல உள்ள கணக்குகள் பார்க்க ஆரம்பிக்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக சொல்லிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்க, அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் பன்னெண்டு சேமித்தால் முப்பது நாள் எவ்வளவு சேமிப்பார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஒரு நாள்ல பன்னெண்டு ரூபாய்னா அப்போ முப்பது நாள்ல பன்னெண்டையும் முப்பதையும் பெருக்கணும், முன்னூத்தி அறுபது ரூபாய் வருது. அப்படி என்றால் அவர் சேமிக்கும் தொகை வந்துட்டு ரூபாய் முன்னூற்றி அறுபது. ஓகேவா, அடுத்து இரண்டாவது கேள்வி, ஏ என்பவர் பன்னெண்டு நாட்களில் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் டேஸ் ரூபாயை வருமானமாக பெறுவார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பன்னெண்டு நாள்ல ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்கம்மா, ஒரு நாள் கொடுத்துட்டு நிறைய நாளுக்கு கேட்டாங்கன்னா அது பெருக்கல் செய்யணும். அப்போ நிறைய நாளுக்கு கொடுத்துட்டு ஒரு நாள் பத்தி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா இதை கண்டிப்பா என்ன செய்யணும், வகுத்தல் தான் செய்யணும். அப்போ ஆயிரத்தி எண்ணூறை பன்னெண்டால வகுக்கிறேன். இப்ப என்ன, எப்படி வேணா நீங்க வகுத்தல் செய்யலாமா, ரெண்டாம் வாய்ப்பாடாலையும் வகுத்துட்டு போகலாம். இல்ல அப்படின்னு சொல்லிக்கணும், பன்னெண்டாம் வாய்ப்பாடாலே வகுக்கலாம். ஓர் பன்னெண்டு பன்னெண்டு, இங்கேயும் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு போயிரும். பதினெட்டுல பன்னெண்டு போயிடுச்சுன்னா மீதி ஆறு இருக்கும், இங்க ஆறு மீதி வச்சுக்கோங்க. இப்போ இது அறுபது, பன்னெண்டாம் வாய்ப்பாடுல எத்தனை தடவை அறுபது வரும், ஐந்து தடவை அறுபது வரும். அப்போ அஞ்சு, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம், அப்ப நூத்தி ஐம்பது வருது பாருங்க. அப்போ ஒரு நாளில் அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு சொன்னா ரூபாய் நூற்றி ஐம்பது தான் அதனோட விடை. ரோமன் லெட்டர் மூணு, நாற்பத்தி ஐந்து வகுத்தல் ஏழு பிளஸ் எட்டு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு என்ன விடைன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வந்திருக்கு, அதுக்கப்புறமா வகுத்தல் குறி வந்திருக்கு, அடுத்து என்ன செய்யணும், ஒரு கழித்தல் வந்திருக்கு. சோ அதை நீங்க நேர் நேரா வச்சுக்கோங்கம்மா. இப்ப முதல்ல நான் பிராக்கெட் குள்ளாரதான் இருக்கிறத போடணும். அப்ப முதல்ல ஏழை எட்டையும் கூட்டுறேன், ஏழை எட்டையும் கூட்டினா பதினைந்து வருது. அப்ப நாற்பத்தி ஐந்து வகுத்தல் பதினைந்து மைனஸ் ரெண்டுன்னு போட்டுக்கணும். இப்ப அடுத்தது நான் இதை முடிச்சிட்டேன், அடுத்து எதை போடணும், இந்த வகுத்தல செய்யணும். எதை எதை வகுக்கணும், நாற்பத்தி ஐந்து பதினைந்தால வகுக்கிறேன். நாற்பத்தி ஐந்து பதினைந்தால வகுத்தோம்னா என்ன வரும், ஓர் பதினஞ்சு பதினஞ்சு மூ பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு, அப்போ மூணு
மைனஸ் இரண்டுன்னு வருது. அப்ப மூணுல இரண்டை கழித்தால் ஒன்னு. சோ ஒன்னுதான் இதனுடைய விடை. அடுத்தது இரண்டாவது கேள்வி, சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல முதல் கேள்வி பாருங்க, 3 + 9 = 8 = 96 கொடுத்திருக்காங்க. தங்கம் உங்களுக்கு நல்லா தெரியும், பிட்மாஸ் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இங்க பெருக்கல் வந்திருக்கு, இங்க கூட்டல் வந்திருக்கு. சோ 2-3 செயல்பாடுகள் வந்தாலே நாம பிட்மாஸ் யூஸ் பண்ணிடுவோம். அப்ப முதல்ல பெருக்கலை போட்டுட்டு அப்புறம் தான் கூட்டல செய்யணும். அப்ப பெருக்கல் எந்தெந்த நம்பருக்கு நடுவுல இருக்கு, 9-8 நடுவுல இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நான் முதல்ல பெருக்கிக்கணும். 9-8 பெருக்கினா 72 வருது. அது கூட இந்த +3 சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா 3 + 72 = 75 வருது. ஆனா அவங்க என்ன விடை சொல்லியிருக்காங்க, 96 சொல்லியிருக்காங்க. 75 - 96 சமமா அப்படின்னு சொல்லிக்கனா கண்டிப்பா சமம் இல்லை. சோ இது தவறு. அடுத்தது அதுலயே இரண்டாவது கேள்வி பாருங்க, 7 - 20 - 4 = 136 கொடுத்துட்டாங்க. தங்கம் பாருங்க, இங்க பெருக்கல் இருக்கு, இங்க மைனஸ் குறி வந்திருக்கு, சப்ராக்ஷன் இருக்கு. அப்போ பெருக்கல்ல மல்டிபிளிகேஷனுக்கு நேரா எழுதிக்கோங்க, சப்ராக்ஷன் கழித்தல் குறிய எஸ்க்கு நேரா எழுதிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம முதல்ல எதை செய்யணும், பெருக்கல் எந்த இரண்டு நம்பரை பெருக்கணும், 7 - 20 முதல்ல பெருக்கணும். 7 - 2 = 14, 1 - 0 = 0 ஓகேவா. அப்போ 140 வருது. -4 இது அப்படியே எடுத்துட்டே தான் போட்டுக்கிட்டே வரணும். இந்த செயல்பாடை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த நம்பரை எழுதிக்கிட்டே தான் வரணும். இப்ப என்ன வருது, 140 - 4 கழிச்சோம்னா 136 வருது. அவங்களும் 136 = 136 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நாம இந்த செயல்பாடெல்லாம் செஞ்சோம்னா 136 விடை கொடுத்துச்சுன்னா அவங்க சொன்னது சரி. அதே மாதிரி 136 விடை வருது. சோ இது சரி. அடுத்தது மூன்றாவது கேள்வி, 40 + 56 - 6 (bracket)க்குள்ளார இருக்கு, (2) = 45 இருக்கு. தங்கம் இங்க கூட்டல் குறி இருக்கு, பிராக்கெட்ஸ் இருக்கு, வகுத்தல் குறி இருக்கு. சோ பிட்மாஸ். அப்ப முதல்ல நான் பிராக்கெட்டை செய்யணும், அதுக்கப்புறமேட்டு வகுத்தலுக்கு நேரம் வகுத்தல் குறியை போட்டுட்டேன், வகுத்தல் செய்யணும், அதுக்கப்புறமே தான் கூட்டல் செய்யணும். ஓகேங்களா. இப்ப முதல்ல பிராக்கெட்டுக்குள்ளார என்ன இருக்கு, 56 - 6 இருக்கு. 56 - 6 கழிச்சோம்னா 50 வந்துருது. ஓகேவா. அப்போ 40 + 56 - 6 = 50, வகுத்தல் 2 = 45 அப்படியே எழுதிக்கணும். இப்ப அடுத்து நான் என்ன செய்யணும், உங்களுக்கு வகுத்தல் செய்யணும், தெரியும் இல்லையா. அப்போ 52 வகுத்துறணும். 52 வகுத்தோம்னா 40 + 52 வகுத்து பாருங்க என்ன வருது, 1 - 2 - 2 - 4 மீதி 1 வரும். இந்த 10 - 25 தடவை வருது. ஓகேவா. அப்ப 52 வகுத்தோம்னா 25, 40 + 25 = 45 அப்படின்னா 40 - 25 கூட்டோம்னா 65 வருது, which is not equal to 45. சோ இது தவறு. அடுத்தது மூன்றாவது கேள்வி பாருங்க, கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 1200, 2000, 2450, 3060 மற்றும் 3200. 5 மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கேக்குறாங்க. சோ இந்த மொத்தம்ன்ற வார்த்தையை நாம என்ன செய்யணும்னு சொல்லிச்சு, கூட்டல் செய்யணும்னு சொல்லிச்சு. 5 மாதத்தில் பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொடுத்திருக்க 1200, 2000, 2450, 3060, 3200 எல்லாத்தையும் எழுதிக்கோங்கம்மா. நல்லா கவனிங்க, கரெக்டா அந்தந்த இடமதிப்புக்கு ஏத்த மாதிரி எழுதணும், தள்ளி தள்ளி எழுதிடாதீங்க, கரெக்டா நேர் நேரா எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறமா என்ன செய்யணும், அப்படி என்றால் வருகை புரிந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை தான் கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டணும். சோ எல்லாத்தையும் கூட்டணும்னா இது 0, அடுத்தது 6 - 5 கூட்டணும்னா 11, மீதி 1, 2 - 1 - 3, 3 - 4 கூட்டினா 7, 7 - 2 கூட்டினா 9. ஓகேவா. அடுத்தது இங்க 1 - 2 கூட்டினா 3, 3 - 2 - 5, 5 - 3 - 8, 8 - 3 - 11. அப்போ 11910 பேர் வருகை புரிஞ்சிருக்காங்க. ஓகேவா, இதுதான் இதனுடைய விடை. 4வது கேள்வி பாருங்கம்மா, சேரன் வங்கியில் சேமிப்பாக ₹7,50,250 வைத்திருந்தார். கல்வி செலவிற்காக ₹5,34,500 திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகையை காண்க அப்படின்றாங்க. மீதி சொல்லிட்டாங்கம்மா, அப்பனா நம்மளுக்கு நல்லா தெரியணும் இந்த கணக்கை என்ன செய்யணும், கழித்தல் செய்யணும் அப்படின்றது தெரியணும். சேரன் வங்கியில் சேமித்து வைத்திருந்த தொகை வந்து ₹7,50,250. கல்வி செலவுக்காக அதில் எடுத்த தொகை வந்து ₹5,34,500. அப்படி என்றால் அவரது கணக்கில் உள்ள மீதி தொகை = இந்த 2 ரூபாயையும் அப்படியே எழுதுறீங்க.
ஏழு ஐம்பது இருநூத்தி ஐம்பது அப்படியே எழுதிட்டேன். அதே மாதிரி அதுக்கு கீழே இடமதிப்பு பார்த்து ஐந்து முப்பத்தி நாலு ஐநூறு அதையும் எழுதிட்டேம்மா. இப்போ மீதி தொகை கேட்டதுனால இரண்டையும் நான் வந்து கழித்தல் செய்யறேன். ஜீரோல ஜீரோ போச்சுன்னா ஜீரோ, அடுத்தது ஐந்துல பூஜ்ஜியம் போச்சுன்னா அஞ்சு அப்படியே போட்டுறணும். ரெண்டுல அஞ்சு போகாது. அப்ப நான் கடன் வாங்குறேன், யாருக்கிட்ட? அந்த அஞ்சு கிட்ட கடன் வாங்குறேன். அஞ்சு நாலாகுது, இந்த ஒண்ணு இங்க கடன் கொடுத்துட்டாங்க, அப்ப இது பத்தாயிருது. பத்து ஒன்பதாயி, இதுக்கு ஒண்ணு கடன் கொடுக்குது இல்லையாமா, அப்போ இது பன்னெண்டு. பன்னெண்டுல அஞ்சு போச்சுன்னா ஏழு, ஒன்பதுல நாலு போச்சுன்னா அஞ்சு, அடுத்து நாலுல மூணு போச்சுன்னா ஒண்ணு, ஏழுல அஞ்சு போச்சுன்னா ரெண்டு. அப்போ இதோட விடை என்னன்னா ரூபாய் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் தான் அவரது கணக்கில் உள்ள மீதி தொகை. அடுத்தது ஐந்தாவது கணக்கு பாருங்க. ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபது மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் இருபத்தி ஐந்து நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன? நல்லா கேப்பாருங்கடாமா. ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு இருபத்தி ஐந்து நாளைக்கு கேக்குறாங்க. அப்போ இது என்ன செய்யணும்? கண்டிப்பா பெருக்கல் செய்யணும். மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளில் உற்பத்தி செய்யப்படும் மிதிவண்டிகள் இஸ் ஈக்வல் டு ஆயிரத்தி ஐநூற்று அறுபது. அப்படி என்றால் இருபத்தி ஐந்து நாட்களில் உற்பத்தி செய்யப்படும் மிதிவண்டிகள் இஸ் ஈக்வல் டு ஆயிரத்தி ஐநூற்று அறுபது இன்டூ இருபத்தி ஐந்து. இப்போ பெருக்கிறேம்மா, முதல்ல ஐந்தால பெருக்கிறேன். ஐந்தையும் பூஜ்ஜியத்தையும் பெருக்கணும்னா பூஜ்ஜியம், ஐயாறு முப்பது, ஜீரோ மீதி மூணு, ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு, இருபத்தஞ்சு மூணு இருபத்தி எட்டு, மீதி இரண்டு, அடுத்து ஓரஞ்சு அஞ்சு, அஞ்சோட ரெண்டை கூட்டினா ஏழு, ஏழாயிரத்தி எண்ணூறு வந்துருச்சு. அடுத்தது இந்த ரெண்டால பெருக்கிறேன், ரெண்டையும் பூஜ்ஜியம் பெருக்கணும்னா பூஜ்ஜியம், அடுத்தது ஈராறு பன்னெண்டு, ரெண்டு மேல மீதி ஒன்று வச்சுக்கிறேன், அடுத்தது ஐரெண்டு பத்து, பத்தோட ஒன்று பதினொன்று, ஒன்று மீதி ஒன்று, அடுத்தது ஓரெண்டு ரெண்டு, ரெண்டோட ஒன்று கூட்டினா மூணு. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறேன் நான், கூட்டினா என்ன வரும்? பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் அப்படியே வந்துடும், இதுவும் பூஜ்ஜியம் வந்துடும். எட்டையும் ரெண்டையும் கூட்டினா பத்து, மீதி ஒன்று, அடுத்து என்ன சொல்லணும்? ஏழோட ஒன்று எட்டு, எட்டோட ஒன்று கூட்டினா ஒன்பது, அடுத்தது மூணு. ஓகேங்களா? அப்போ என்ன வருது? முப்பத்தி ஒன்பதாயிரம் மிதிவண்டிகள். அடுத்தது கவனிங்கம்மா, ஆறாவது கேள்வி. ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக போனஸ் கொடுக்குறாங்கம்மா. ரூபாய் அறுபத்தி இரண்டு ஐநூறை இருபத்தைந்து ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு வழங்கியது, ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவு? நல்லா பாத்துக்கோங்கம்மா, இது இருபத்தி ஐந்து பேருக்கு வழங்கின தொகைய ஒவ்வொருவரும் எவ்வளவு பெற்றாங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. நிறைய பேரை சொல்லி ஒவ்வொருத்தர கேக்குறாங்க. அப்ப என்ன செய்யணும் இந்த இடத்துல? நாம கண்டிப்பா வகுத்தல் செய்வோம். ஓகேவா? பல ஆண்டிற்கான வெகுமதி தொகை எவ்வளோ? ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு. சமமாக பங்கிட்டு வழங்க வேண்டிய ஊழியர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து. அப்படி என்றால் ஒவ்வொருவரும் பெற்ற தொகை செய்கட்டோ அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தி ஐந்து. இப்ப என்ன செய்யணும்? இது ரெண்டையும் நான் வகுத்தல் செய்யணும். வகுத்தல் செய்யறது நீங்க நேரா எப்போதும் போட்டு வகுத்தல் செய்யற மாதிரியும் செய்யலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம், ஐந்தாம் வாய்ப்பாடாலேயே அடிச்சுட்டு போகலாம், இல்ல இருபத்தி அஞ்சாம் வாய்ப்பாடுலயே நேரடியா அடிக்கலாம். இப்ப கவனிங்கம்மா, ஓர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு உங்களுக்கு தெரியும், அடுத்தது ரெண்டு இருபத்தஞ்சு நூ ஐம்பது வரும். ஓர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வந்து இல்லையாமா, தெரியும்ல நமக்கு. இருபத்தி அஞ்சு ஒரு தடவை இருபத்தி அஞ்சு வரும், அடுத்தது ரெண்டு தடவை ஐம்பது வந்துடும், மூணு தடவை எழுபத்தி ஐந்து வரும், நாலு தடவை நூறு வந்துடும். ஓகேவா? அடுத்து அஞ்சு தடவை நூத்தி இருபத்தஞ்சு வரும். ஓகேவா? இப்ப கவனிச்சுக்கோங்க, இருபத்தஞ்சாம் வாய்ப்பாடுல நான் நேரடியா வகுக்க போறேன். ஓர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு, ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பது, மீதி அப்ப எவ்வளவு இருக்கும்? பன்னெண்டு. ஓகேவா? நூத்தி இருபத்தஞ்சு இருக்கு. நூத்தி இருபத்தஞ்சு எத்தனை தடவை வரும்? நாலு தடவை நூறுனா அப்போ ஐ இருபத்தஞ்சு எவ்வளவு வரும்னா நூத்தி இருபத்தஞ்சு வருது. அப்ப நூத்தி இருபத்தஞ்சு எத்தனை தடவை வைக்கணும் நானு? ஐந்து தடவை. ஐ இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு, இங்க ரெண்டு ஜீரோ, அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது. அப்படி என்றால் ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவுன்னு சொல்லி ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு. நீங்க இந்த மாதிரி கூட வகுத்தல் வச்சு போட்டு பாருங்கம்மா, எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? இந்த வகுத்தலும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பை வச்சு அடிக்கிறது தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேமா? இப்ப ஏழாவது கணக்கு பாருங்க, சுருக்குக கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, பத்து கூட்டல் பதினேழு வகுத்தல் மூணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பிட்மாஸ் எழுதிக்கோங்க, முதல்ல பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, பிராக்கெட்டை போட்டுக்கோங்க, அடுத்து வகுத்தல் போட்டுக்கோங்க. முதல்ல பிராக்கெட்டை தானே முடிக்கணும். அப்ப பிராக்கெட்டுக்குள்ளார என்ன செயல்பாடு இருக்கு? கூட்டல் சொல்லியிருக்காங்க. இப்போ பத்தையும் பதினேழையும் கூட்டணும்னா இருபத்தி ஏழு வருது, இதை வகுத்தல் மூணு, அதை அப்படியே கீழே இறக்கிக்கணும். ஓகேவா? இப்ப என்ன செய்யணும்? இந்த பிராக்கெட்டை செஞ்சு முடிச்சிட்டேன், அடுத்தது இந்த வகுத்தல் குறிய நான் செய்யணும். இருபத்தி ஏழு வகுத்தல் மூணுன்னா இருபத்தி ஏழுல மூணால வகுத்தோம்னா ஓர் மூணு மூணு,
ஒன்பது மூணு இருபத்தி ஏழு. அப்போ ஒன்பது தான் இதனுடைய விடை. அதுல இரண்டாவது கணக்கு பன்னெண்டு மைனஸ் பிராக்கெட் குள்ளார மூணு மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்னு ஒரு கன அடைப்புக்குறி அப்புறம் சதுர அடைப்புக்குறியில க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பிட்மாஸ் படி தெரியும் நமக்கு, முதல்ல மூணு அடைப்புக்குறிகளும் வந்திருக்கிறதுனால முதல்ல உள்ளார இருக்க அடைப்புக்குறியை முடிக்கணும், அதுக்கப்புறமே இந்த அடைப்புக்குறியை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த அடைப்புக்குறியை முடிக்கணும் கன அடைப்புக்குறிய, அடுத்ததுதான் சதுர அடைப்புக்குறியை முடிக்கணும். ஓகேவாம்மா? புரியுதா நான் சொல்றது? அதான் இந்த இடத்துல செய்ய போறோம். முதல்ல பன்னெண்டு அப்படியே எழுதிக்கோங்க, பன்னெண்டு மைனஸ் இந்த பிராக்கெட்டு இந்த மூணு இந்த மைனஸ் இந்த கன அடைப்புக்குறி இந்த ஆறு இந்த மைனஸ் எல்லாம் அப்படியே வரணும். எதை மட்டும்தான் செய்ய போறேன்? இப்ப அஞ்சு மைனஸ் ஒன்னதான் பார்க்க போறேன். அஞ்சையும் ஒன்னையும் கழிச்சோம்னா என்ன வருது? நாலு விடை வருது. ஓகேவா? இப்போ மிச்சதெல்லாம் அப்படியே எழுதிட்டேன் இல்லையா? இப்ப என்ன செய்யணும்? இப்ப இந்த அடைப்புக்குரிய நீக்கியாச்சு போயிடுச்சு இல்லையா? அதுக்குள்ளார இருக்க செயல்பாடு செஞ்சோம்னா அந்த அடைப்புக்குரிய எடுத்துடணும். அடுத்து இப்ப என்ன செய்யணும்? இந்த கன அடைப்புக்குரிய செய்யணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? மிச்சதெல்லாம் அப்படியே எழுதணும். பன்னெண்டு மைனஸ் இந்த சதுர அடைப்புக்குறி மூணு மைனஸ் இப்ப பாருங்க இந்த ஆறையும் நாலையும் கழிச்சோம்னா ஆறுல இருந்து நாலு கழிச்சோம்னா இரண்டு. அடுத்தது இந்த செயல்பாடு முடிச்சோன்னா இந்த கன அடைப்புக்குரிய நீக்கிரும். அப்ப என்ன செய்யணும்? இந்த சதுர அடைப்புக்குறி மட்டும் இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? இந்த பன்னெண்டு மைனஸ் அப்படியே எழுதணும். இந்த மூணு மைனஸ் ரெண்டு இருக்கு இல்லையா, மூணுல இருந்து ரெண்டு கழிச்சோன்னா என்ன விடை வரும்? அதை தான் இப்ப இங்க போட போறேன், ஒன்னு. அப்போ இந்த சதுர அடைப்புக்குரிய நீக்கிடலாம். இதுல உள்ள செயல்பாடு செஞ்சுட்டோம்னா அந்த குறியின் அந்த அடைப்புக்குரிய நீக்கிருங்க. லாஸ்ட்ல இப்போ பன்னெண்டுல இருந்து ஒன்ன கழிச்சோம்னா விடை என்ன வருது? பதினொன்று. அப்போ இந்த கணக்கோட சுருக்குக விடை என்னன்னா பதினொன்று. அடுத்த கணக்கு நூறு பிளஸ் எட்டு வகுத்தல் இரண்டு பிளஸ் கன அடைப்புக்குறி உள்ளுக்குள்ளார பிராக்கெட் இருக்கு மூணு பெருக்கல் ரெண்டு மைனஸ் ஆறு வகுத்தல் ரெண்டு அப்புறம் ஒரு கன அடைப்புக்குறி இருக்கு. அப்ப நமக்கு என்னென்ன அடைப்புக்குறிகள் இருக்கு? இந்த சாதாரண அடைப்புக்குறி ஒண்ணு இருக்கு, கன அடைப்புக்குறி ஒண்ணு இருக்கு. அப்ப நான் முதல்ல இந்த சாதாரண அடைப்புக்குறிக்குள்ளார இருக்கிற செயலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேதான் இந்த கன அடைப்புக்குறிக்குள்ளார வருவேன். ஓகேவா? அப்போ முதல்ல என்ன செய்யறேன்? மிச்ச நம்பர் எல்லாம் அப்படியே எழுதணும். நூறு கூட்டல் எட்டு வகுத்தல் ரெண்டு பிளஸ் கன அடைப்புக்குறி இது ரெண்டையும் பெருக்கணும் இல்லையா, மூணையும் ரெண்டையும் பெருக்கணும்னா ஆறு. அடுத்தது இந்த மைனஸ் ஆறு வகுத்தல் ரெண்ட அப்படியே போடணும். அப்புறம் கன அடைப்புக்குறி போட்டு க்ளோஸ் பண்றேன். ரைட்டா? இப்ப பாருங்க இந்த இடம் வந்துட்டேன் இல்லையா, இந்த இடத்தை தான் நான் இப்போ அடுத்தது செய்யணும். இது இந்த செயல்பாடை முடிச்சிட்டேன்னா அடுத்து இந்த கன அடைப்புக்குறிய நீக்கணும். இதை நீக்கிறதுக்கு கவனிங்கம்மா இங்க ரெண்டு செயல்பாடு சொல்லியிருக்காங்க, ஒரு கழித்தல் செயல்பாடு இருக்கு ஒரு வகுத்தல் செயல்பாடு இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும்? இங்க கழித்தல்னா எந்த இடத்துல கழித்தல் வருது? இங்க தானே கழித்தல் வருது. அடுத்தது ஒரு வகுத்தல் செயல்பாடு இங்க இருக்கு. அப்ப நான் முதல்ல எதை செய்யணும்? வகுத்தல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டுதான் கழித்தல செய்யணும். ஓகேவா? சொல்றது புரியுதா? அப்போ பாருங்க இந்த நூறு பிளஸ் எட்டு வகுத்தல் ரெண்டு பிளஸ் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு இந்த கன அடைப்புக்குறியும் போட்டுடுறேன். போட்டுட்டு இந்த ஆறு மைனஸ் அப்படியே வச்சுக்கணும், இதை மாத்த கூடாது. இப்ப எதை தான் செய்யணும்? ஆற இரண்டால வகுக்கணும். ஓ ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு. அப்போ இதோட விடை மட்டும் என்ன வந்துருது? மூணு. அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம், மூணுன்னு. ஆறு மைனஸ் மூணு கன அடைப்புக்குறி இருக்கு. ரைட்டா? இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? இப்ப ஏன் கன அடைப்புக்குறி போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோம் தெரியுதா? இங்க ஒரு செயல்பாடு இன்னும் மிச்சம் இருக்கு, ஃபுல்லா நமக்கு விடையா வந்துடல. விடையா வந்தாதான் அந்த குறியை நான் நீக்கியிருப்பேன். ஓகேவா? இப்போ விடையா வரதுனால இந்த அடைப்புக்குறிய போட்டிருக்கணும். அப்போ நூறு பிளஸ் எட்டு வகுத்தல் ரெண்டு பிளஸ் ஆறுல இருந்து மூணு கழிக்கணும். ஆறுல இருந்து மூணு கழிச்சா என்ன வரும்? மூணு. இப்ப பாருங்க அந்த கன அடைப்புக்குறிய எடுத்துட்டேன். ஓகேவா? புரியுதா? இப்ப ஏன் எடுத்தேன்னு, ஏன்னா அங்க வேற எந்த செயல்பாடும் இல்லை, வெறும் நம்பர் மட்டும்தான் வந்துச்சு. சிங்கிளா ஒரு நம்பர் வந்துச்சுன்னா சோ அந்த குறிகளை எடுத்துடணும். இப்போ பாருங்க கூட்டல் குறி வகுத்தல் குறி கூட்டல் குறி. ஓகேவா? இப்ப கணக்குல நான் என்ன செய்யணும் உங்களுக்கே நல்லா தெரியும், வகுத்தல்ல செஞ்சுட்டு அப்புறம் தான் கூட்டல். அப்ப நூறு பிளஸ் இது ரெண்டையும் எட்டு வகுத்தல் ரெண்டு இதை செய்யறேன். இப்போ கவனிங்கம்மா எட்டை இரண்டால வகுத்தானே என்ன வரும்? ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு. ஓகேவா? அப்போ நாலு வந்துருது, நூறு பிளஸ் நாலு பிளஸ் மூணு. இப்ப பாருங்க எல்லாமே கூட்டல், நூறோட நாலு நூத்தி நாலு, நூத்தி நாலோட மூணு கூட்டினீங்கன்னா நூத்தி ஏழு. அப்ப இதனோட விடை நூற்றி ஏழு. இதுதாம்மா. இப்ப புறவய வினாக்கள் பாக்கலாம். எட்டாவது கேள்வி மூணு பிளஸ் அஞ்சு மைனஸ் ஏழு பெருக்கல் ஒன்னின் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க.
இப்ப பிட்மாஸ் படி என்ன செய்யணும், முதல்ல பெருக்கல் செய்யணும், அதுக்கப்புறமேட்டுதான் கூட்டல் செய்யணும், அப்புறம் கழித்தல் இல்லையா. அப்ப நான் என்ன செய்யணும், முதல்ல ஏழையும் ஒன்னையும் பெருக்கிக்கிறேன், ஓரேல் ஏழு. அடுத்தது மூணு பிளஸ் அஞ்சு மைனஸ் ஏழுன்னு வருது. இப்ப நான் என்ன செய்யணும், கூட்டல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டுதான் கழித்தல் செய்யணும். மூணையும் அஞ்சையும் கூட்டினேன்னா எட்டு, எட்டுல இருந்து ஏழை கழிச்சோம்னா ஒன்னு. அப்ப இதோட விட என்ன வருது, ஒன்னு. இ ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, இருபத்தி நாலு வகுத்தல் பிராக்கெட் கன அடைப்புக்குறி எட்டு மைனஸ் மூணு பெருக்கல் ரெண்டு, அப்புறம் கன அடைப்புக்குரிய க்ளோஸ் பண்ணிருக்காங்க, இதோட மதிப்பு கேட்கறாங்க. அப்ப நான் முதல்ல என்ன செய்யணும், இந்த மூணு பெருக்கல் ரெண்டை தான் முதல்ல செய்யணும். பாருங்களேன் என்ன வரும், மூணையும் ரெண்டையும் பெருக்கணும்னா ஆறு, அப்ப எட்டு மைனஸ் ஆறு இப்படி வந்துடும். ஓகேவா, இருபத்தி நாலு வகுத்தல் எட்டு மைனஸ் ஆறு. இப்போ அந்த கன அடைப்புக்குறியில இருக்கிறது எட்டையும் ஆறையும் கழிக்கணும், விடை ரெண்டு வந்துருது. அப்ப இருபத்தி நாலு வகுத்தல் ரெண்டுன்னு இருக்கும், இருபத்தி நாலு ரெண்டால வகுத்தனா ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு, அப்ப பன்னெண்டு வருது. அப்போ பன்னெண்டு எங்க இருக்கு, ஆ ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. சோ இதோட விடை பன்னெண்டு. அடுத்தது பத்தாவது கேள்வி, பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக அப்படின்றாங்க. இப்ப இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, ரெண்டு ஒரு பாக்ஸ் ஆறு மைனஸ் பன்னெண்டு வகுத்தல் நாலு பிளஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பத்து அப்படின்னு கொடுத்தாங்க. எல்எச்எஸ்லயும் உங்களுக்கு தெரியும், இந்த சமக்குறிக்கு இந்த பக்கம் இருக்கிறத எல்எச்எஸ் சொல்லணும், இது ஆர்எச்எஸ் சொல்லணும். அப்ப நான் என்ன செய்யலாம், முதல்ல எல்எச்எஸ்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் தீர்வை கண்டுபிடிச்சிட்டு இந்த பாக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த தீர்வு ரெண்டையும் சமப்படுத்தி பார்த்தோம்னாலே நம்ம சொல்லிடலாம். இப்ப பாருங்க, ரெண்டு பாக்ஸ் ஆறு மைனஸ் பன்னெண்டு வகுத்தல் நாலு பிளஸ் ரெண்டு சீக்கிரம் பத்துன்னு இருக்கு. இப்போ கவனிக்கிடாம முதல்ல பிராக்கெட்டுக்குள்ளார இருக்கிறது நாலையும் ரெண்டையும் கூட்டணும்னா ஆறு சீக்கிரம் பத்து, மிச்சதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. அப்ப ரெண்டு பெருக்கள் ஆறு மைனஸ் பன்னெண்டு வகுத்தல் ஆறுன்னு இருக்கு இல்லையா, இந்த வகுத்தல் செயல தானே செய்யணும், பிராக்கெட்டை முடிச்சோம்னா வகுத்தல் செய்யணும் இல்லையா. ஓராறு ஆறு ஈராறு பன்னெண்டு வருது. ஓகேவா, அப்ப பன்னெண்டு ஆறால வகுத்தனா ரெண்டு. இப்ப பாருங்க, ரெண்டு பாக்ஸ் ஆறு மைனஸ் ரெண்டு சீக்கிரம் பத்துன்னு இருக்கு. இப்ப இந்த மைனஸ் ரெண்டு நான் எல்எச்எஸ்ல இருந்து ஆர்எச்எஸ்க்கு எடுத்துட்டு போறேன், அப்ப என்ன ஆயிரும், பிளஸ் ரெண்டா மாறிடுது. அப்போ இது இப்ப என்ன இருக்கு இந்த இடத்துல, ரெண்டு பாக்ஸ் ஆறு சீக்கிரம் டு பத்து பிளஸ் ரெண்டு, ரெண்டையும் ஆறை என்ன பண்ணா பன்னெண்டு வரும், அழகா சொல்லலாம், பெருக்கல் ஈராறு பன்னெண்டு. ஓகேவாமா, அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய குறி பெருக்கல் குறி, இ ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதுதான் இதனுடைய விடை. இதோட இந்த பயிற்சி கணக்கு ஒன்னு புள்ளி மூணு முடிவடைது. அடுத்த பயிற்சி ஒன்னு புள்ளி நாலுல விரைவில் சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.